ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நிக்கிலும் ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். திடீர் பிளானு, நான் மட்டும் தான் கிளம்புற மாதிரி ஒரு பிளான்ல இருந்தேன். கடைசி டைம்ல தம்பியும் வந்து ஜாயின் பண்ணிட்டான். அழுது அழுது அடம் பிடிச்சி வந்துட்டான். ஒரு வழியா என்ன ஊருடா இது? திருவண்ணமலையா? திருவண்ணமலையாப்பா, என்ன ஊருடா இது? திருவண்ணாமலை. திருவண்ணாமலையை தான் இப்படி சொல்றான், திருவண்ணமலைன்னு. ஓகே, வண்ணமயமா தான் இருக்கு ஊரு, நல்லா இருக்கு. ஒரு வழியா வந்துட்டோம். வந்துட்டு ரூம், ஹோட்டல்ல ரூம் எடுத்தாச்சு. குளிச்சுட்டு கிளம்பணும். நிறைய பிளான் இருக்கு, நிறைய கோவிலுக்குலாம் போக வேண்டியது இருக்கு. நல்லா சுத்தி பார்க்கணும். ஓகே, வாங்க பாப்போம். நாங்கள் குளிச்சுட்டு வந்துடுறோம். நானும் இன்னைக்கிலும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டோம். உங்களுக்கு இப்போ ஒரு சூப்பரான என்ன சொல்றது, சூப்பரான ஒரு வியூ ஒன்று காமிக்க போறோம். சான்ஸே இல்லை, செமையா இருக்கும் பாருங்க. பாருங்க பாருங்க, நிகில் போயிட்டு இருக்கான் உங்களுக்கு வியூ காமிக்கிறதுக்காக. ஏறிடுவியா? ஏறிடுறேன். பார்த்து பார்த்து மெதுவாக மேலே இடிச்சிக்காத, பொறுமையா. ஓகே ஓகே ஓகே. பேண்ட்டை மேலே தூக்கி போடுறான். ஓகே ஓகே, போதும் போதும். ஓகே, வந்துட்டோம். ரெடியா? திருவண்ணாமலை எப்படி இருக்கு? கோபுரம், ராஜ கோபுரம், திருவண்ணாமலை கோபுரம். இதான் திருவண்ணாமலை கிரிவலம். இந்த மேல டாப் இருக்கு பாருங்க, அங்கதான் வந்து கார்த்திகை தீபம் வந்து ஏத்துவாங்க. எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரியான ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் கிடைக்கும்னு. சூப்பரான வியூ. மொட்டை மாடியில் காலையில் வந்து நின்னும் போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வெயில் வந்துருச்சு. ஓகே நிகில், போய் சாமி கும்பிடலாமா? கோயில் போகலாமா? கோயிலுக்கு போகலாம். காலையில் சீக்கிரமாக கோவிலுக்குள்ளே போனதுனால ரொம்ப ஃப்ரீயாக வந்து சாமி தரிசனம் வந்து கிடைச்சது. இப்போ கிரிவல பாதையில் வந்து போக போகிறோம். நானும் நிக்கில வந்து கிரிவல பாதையில் இருக்கிற எட்டு லிங்கங்களையும் வந்து வழிபட போகிறோம். இந்திரலிங்கத்திலேருந்து ஈசானிய லிங்கம் வரை வந்து பார்க்க போகிறோம். கிரிவல பாதையை வந்து ஆரம்பிச்சிருச்சு. கிரிவல பாதையில் இருக்கிற ரமணாசிரமத்தில் வந்து மதியானம் லன்ச் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். நிக்கில் புளி சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கான். நிக்கிலுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாப்பாடு. எப்படா இருக்கு? தனி வேணுமா? கிரிவல பாதையில் இருக்கிற சாய்பாபா கோவில், மொத்தம் ரெண்டு கோவில் வந்து இருந்தது கிரிவல பாதையிலேயே. ஒரு கோவில் வந்து தியானம் பண்ணுற மாதிரி ரொம்ப அமைதியாக வந்து இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு கோவிலில் வந்து வியாழக்கிழமை சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணி அன்னதானம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த கிரிவல பாதை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரமம் இருக்குது. எங்கே பார்த்தாலும் அன்னதானம், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சிவனடியார்கள், எங்கே பார்த்தாலும் சிவனடியார்கள். கிரிவல பாதை ஃபுல்லாக வந்து சிவனடியார்கள் தான், நிறைய சிவனடியார்கள் எங்கே பார்த்தாலும், நிறைய ஆசிரமங்கள், அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கு. பௌர்ணமி கூட வந்து கிடையாது, ஆனால் வந்து அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ பௌர்ணமி அன்னைக்கெலாம் வந்து அவ்வளோ கும்பல் இருக்கும், ஆனால் எத்தனை லட்சம் மக்கள் வந்தாலும் அவ்வளோ பேருக்கும் வந்து சாப்பாடு வந்து ஃப்ரீயாகவே வந்து கிடைக்கும். சிவனடியார்கள் சிவனடியார்கள் எங்கே பார்த்தாலும் சிவனடியார்கள், எல்லா இடத்துலையும் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நல்ல வெயில் டைமு, நாங்கள் போயிட்டுருக்கோம் வண்டியில். திருவண்ணாமலை ட்ரிப்பு அண்ணாமலையாரோட ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக அது முடிஞ்சது. அண்ணாமலையாரோட தரிசனம் நல்லபடியாக கிடச்சிச்சு. சாமி கும்பிட்டோம்.
கிரிவல பாதையில இருக்கிற இந்திரலிங்கத்துல இருந்து ஈசானி லிங்கம் வரைக்கும் இருக்கிற எட்டு லிங்கம் மொத்தம் எட்டு லிங்கத்தோட தரிசனமும் நல்லபடியா கிடைச்சது. ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு. என் கூட நிக்கிலும் வந்து கடைசி நிமிஷத்துல ஜாயின் பண்ணி எல்லா லிங்கத்தையும் வந்து பார்த்துட்டான். ரொம்ப கொடுத்து வச்சவ. நல்லபடியா இந்த ட்ரிப் வந்து முடிஞ்சது. அண்ணாமலையாருக்கு நன்றி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குமா பிடிக்கலையான்னு தெரியல. பிடிச்சா சொல்லுங்கள், பிடிக்கலன்னா என்ன மைனஸோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.